சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு. உங்களின் கிளத்தை டாடா டிஸ்கன் 550 ST TMT கம்பியை கொண்டு கட்டிடுங்கள். ஆசியானா டாடா ஸ்டீல் .com இணையதளத்தில் பிளாட் 2.5% ஆஃபரில் கிடைக்கிறது. ஆஸ்கர் விருது பெற்ற எலிஃபன்ட் விஸ்பரஸ் ஆவண படத்தில் இடம்பெற்றுள்ள குட்டி யானைகளை காண முதுமலை தெப்பகாடு யானைகள் வளர்ப்பு முகாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஹோசூர் பகுதியில் தாயை பிரிந்து காயங்களுடன் சுற்றித் திரிந்த ரகு என்ற குட்டி யானையும், சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த ஒரு மாத குட்டியான பூமியும் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. இரு குட்டி யானைகளையும் மூத்த மௌத்தரான பொம்மனும் அவரது மனைவி வெள்ளியம்மாளும் வளர்த்து வந்தனர். யானைகளுக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட தி எலிஃபன்ட் விஸ்பரஸ் ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. இதையடுத்து இரு குட்டி யானைகளை காண முதுமலை தெப்பகாடு யானைகள் வளர்ப்பு முகாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அந்த யானைகளை கண்டு ரசிப்பதுடன் அவற்றுடன் புகைப்படங்கள் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அதில் நடித்த யானை பின்னாடி நிற்கிற ரகு யானை, பொம்மி யானை, இந்த இடத்துல தான் அந்த குறும்படம் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் இந்த குறும்படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம இந்த முகாமுக்கும் பெருமையாக இருக்குது. அதை நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பசங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில். ஆஸ்கர் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் இந்த கேட்டகரியில் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் ஆஸ்கர் வந்து இந்த ஃபிலிம் தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கிரேட் திங். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக வச்சுட்டு மற்றவங்க ஒரு நேச்சர் பற்றி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அதிகமாக வரலாம், ஈர்ப்பு அதிகமாக வரலாம். இன்றைக்கி ஆஸ்கர் அவார்டு வாங்கின ரகுவும் பொம்மியும் பார்க்கலான்ட்டு இன்றைக்கி வந்திருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சுட்டு தனமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்குறதுக்காக ஃபாரின்லேருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடுலேருந்தும் அதர் ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆஸ்கர் வாங்கினதுக்கு நம்ம முதுமலையில் வாங்கினதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெருமையாக இருக்கு. இந்த யானைகள் தற்போது வேறு பாகன்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு சென்று ரகு, பொம்மை குட்டி யானைகளை கண்ட வளர்ப்பு தாய் வெள்ளியம்மாள் அவைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு கண்கலங்கினார். இந்த பாச போராட்டம் காண்போரையும் சுகத்தில் ஆழ்த்தியது. ரகுநாரா இதில் வந்துருச்சு. நான் ரகு கிட்ட தினம் போறேன். நாங்கள் அதாவது கொஞ்சம் பெருசாயிருச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. இவ வரா போற இங்கே தான் இருக்கிறேன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு தெரியாது, இங்கே சோறு சாப்பிட மாயிரும். ஏன்னா நான் அந்த மாதிரி வச்சு வளர்த்த இதுன்னு ஒரு குழந்த மாதிரி எங்க புள்ளு கூட நெருப்புல எரிஞ்சிருச்சு. அந்த கவலை கூட எனக்கு இல்லை. என் புள்ளேதான் போயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் வச்சு அவங்களுக்கு பெருசு பண்ணி கொடுக்கலன்னு ஒரு துணிஞ்சல் நான் பெருசு பண்ணு. சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு. உங்களின் கிளத்தை டாடா டிஸ்கன் 550 ST TMT கம்பியை கொண்டு கட்டிடுங்கள். ஆசியானா டாடா ஸ்டீல் .com இணையதளத்தில் பிளாட் 2.5% ஆஃபரில் கிடைக்கிறது.